என்ன பார்க்க போறோம்னா பான்கிரியாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பான்கிரியாஸ்ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். பான்கிரியாஸ் பத்தி தனியா क्वेश्चन கேட்கலாம். பான்கிரியாஸ்ங்கிறது என்னன்னா எக்ஸோக்ரைன் பார்ட்ல ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒன்னு எக்ஸோக்ரைனாவும் இருக்கு, எண்டோக்ரைனாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட லொகேஷன் பார்த்தனா எங்க இருக்குன்னா பிலோ த ஸ்டமக். பிலோ த ஸ்டமக் சொன்னா என்ன அப்பர் பார்ட் ஆஃப் அப்டமன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி இருக்குன்னா ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இதுல வந்து இதுல இருக்கிற பார்ட்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷனா இருக்கு, சிலது பார்த்தா எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸோக்ரைன் பார்ட் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் எண்டோக்ரைன் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். இதை எப்படி பிரிக்கலாம்? இது என்னது, இது ஹெட்னு வச்சுப்போம், நடுவில் இருக்கிறது வந்து பாடின்னு வச்சுப்போம், இந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து டெயில்னு வச்சுப்போம். இப்படி தான் பிரிப்பாங்க, ஹெட்டு பாடி டெயில்னு பிரிப்பாங்க. நிறைய நர்வ் செல்ஸ்லாம் இருக்குது. நர்வ் செல்ஸ்லாம் எங்கே போய் முடியுதுன்னா ஒரு டக்டில் போய் முடியுது. இந்த டக்ட் வந்து எங்கே போய் முடியுதுன்னா இந்த டியோடனத்தில் போய் முடியுது. ஓகேங்களா? இது மெயினாக எக்ஸோக்ரைன்லாம் என்ன என்ன என்னன்னு சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் சொல்லலாம். ஒன்று அசினை செல்ஸ்ன்னு சொல்லலாம். அசினை, இன்னொன்று வந்து என்னென்னா ஐலட் ஆஃப் லாங்கரான்ஸ். ஓகேங்களா? ஐலட் ஆஃப் லாங்கரான்ஸ் ஒன்று வந்து அசினை, இன்னொன்று வந்து என்னென்னா ஐலட் ஆஃப் லாங்கரான்ஸ். இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸில் வந்து என்னென்ன இருக்கணும்? ஆல்ஃபா செல், பீட்டா செல், டெல்டா செல் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸோக்ரைன் பார்ட் வந்து எதுனா இந்த அசினை தான். அசினை தான் வந்து என்னென்னா எக்ஸோக்ரைன் பார்ட்டாக இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன என்சைம்ஸ் க்ரியேட் பண்ணுதுன்னா அமிலேஸோட வேலை என்னென்னா, அமிலேஸோட வேலை வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குளுக்கோஸாக மாற்றுறது. அப்புறம் ப்ரோட்டியஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ப்ரோட்டியஸோட வேலை என்னென்னா ப்ரோட்டீன்ஸை வந்து அமினோ ஆசிடாக மாற்றுறது. அப்புறம் அமிலேஸ், ப்ரோட்டியஸ். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா லிப்பேஸ். லிப்பேஸோட வேலை என்னென்னா லிப்பேஸை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டைஜஸ்டிவ் என்சைம் அமிலேஸும் இருக்குது, ப்ரோட்டியஸும் இருக்குது, லிப்பேஸும் இருக்குது. எங்கே வந்து இது ப்ரொடியூஸ் ஆகுது? அசினாசத்தில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல் ஐலஸ் ஆஃப் லாங்கரன்ஸில் பார்த்தா ஆல்ஃபா செல், பீட்டா செல், டெல்டா செல். ஆல்ஃபா செல் பார்த்தா 30% இருக்குது, டெல்டா செல் பார்த்தா 10% இருக்குது, பீட்டா செல் பார்த்தா 60% இருக்குது. ஓகேங்களா? ஆல்ஃபா செல் பார்த்தா 30% இருக்குது, டெல்டா செல் பார்த்தா 10% இருக்குது, பீட்டா செல் பார்த்தா 60% இருக்குது. பீட்டா செல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு ஆப்போசிட்டாக எஃபெக்ட் தரக்கூடிய அந்த குளுக்கோகான் எது ப்ரொடியூஸ் பண்ணுனா ஆல்ஃபா செல் ப்ரொடியூஸ் பண்ணுது. டெல்டா செல் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுனா சோமாட்டோஸ்டாடின் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சோமாட்டோஸ்டாடின் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இன்சுலின் வந்து நம்ம பாடியில் வந்து பிளட் இருக்கா, இந்த பிளட்டில் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருந்ததுன்னா, குளுக்கோஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே என்ன பண்ணிடுறோம்னா இதாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். மெட்டபாலிசத்துக்கு, பாடி மெட்டபாலிசத்துக்கு குளுக்கோஸ் தேவை. அது வந்து பாடி செல்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு உதவும். அதே சமயத்தில் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து கிளைக்கோஜன் இருக்கும், அதாவது வந்து லிவரில் வந்து கிளைக்கோஜன் இருக்கும், அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண விடாது. ஏன்னா குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண விடாது எது? இன்சுலின். இப்போ குளுக்கோ இப்போ இது இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா குளுக்கோகான் என்ன பண்ணுன்னா இந்த கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ண உதவும். இந்த குளுக்கோஸ் வந்து பாடி செல்ஸை எடுத்துக்க உதவாது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டான எஃபெக்ட். ஸோ இன்சுலினும் இதுவும் என்னென்னா ஆப்போசிட்டான எஃபெக்ட். குளுக்கோஸ் அதனால தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்போகிளைசிமிக் ஆகும்னு. இன்சுலின் என்ன சொல்லணும்னா ஹைப்போகிளைசிமிக் ஆகணும்னு சொல்லுவோம். இதே குளுக்கோகான் என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஆகணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுது, லிவரில் ஆக்ட் பண்ணி கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ பாடி லெவலில் வந்து குளுக்கோஸ், இப்போ பிளட் லெவலில் வந்து குளுக்கோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எதோட வேலை? குளுக்கோகானோட வேலை. பிளட் லெவலில் இருக்கிற குளுக்கோஸை வந்து காலி பண்ணுறது எது வேலை? இன்சுலினோட வேலை. சப்போஸ் வந்து இன்சுலின் டெஃபிஷியன்ஸாக இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்? டயபெட்டிஸ் வரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா டயபெட்டிஸ் கொடுப்பாங்க, அது ஓரலாக கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஓரலாக கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பாடி வந்து டைஜஸ்டிவ் என்சைம் அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இன்ஜெக்ஷனில் கொடுப்பாங்க. இது எப்படி வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரீகாம்பினன்ட் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக, ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷனாக கொடுக்குறாங்க. அது பேர் என்னன்னு சொல்லலாம், இம்லன் என் கொடுக்குறாங்க. இதோட ஆஃப் லைஃப் டைம் பீரியட் பார்த்தோன்னா 6 மினிட்ஸ். ஆஃப் லைஃப் பீரியட் என்னன்னா 6 நிமிஷத்தில் வந்து அது வந்து பாதி இன்சுலின் காலியாயிரும். அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு 6ல பாதி காலியாயிரும், அடுத்த 3ல வந்து இப்போ இன்னும் 1.5 காலியாயிரும். அப்படியே பார்த்தோன்னா எத்தனை நிமிஷம் வரைக்கும் தாக்குப்பிடிக்கணும்? 10 to 15 minutes வரைக்கும் தாக்குப்பிடிக்கும். 10 to 15 minutes சர்க்குலேஷன் டோட்டலாக காலியாயிரும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஹைப்பர் கிளாசிமிக்னா அது குளுக்கோகான் ஆகட்டும், கிளைக்கோஜனும் குளுக்கோகானும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. குளுக்கோகான்ங்கிறது என்னது, இது வந்து ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? கிளைக்கோஜன்ங்கிறது என்னது, அந்த வந்து லிவரில் ஸ்டோர் ஆன இது. ஓகேங்களா?
ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் இன்சுலின்ங்கிறது என்னென்னா, இன்சுலின் வந்து என்னது பிளட் குளுக்கோஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும், அதனால் ஹைப்போகுளைசிமிக். குளுக்கோகான் என்ன பண்ணால், பிளட்ல வந்து இன்க்ரீ குளுக்கோஸோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் என்னென்னா ஹைப்போகுளைசிமிக். ஓகேங்களா?